தமிழ் ஜெயிலர் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோல நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி மிக்சி ஜார்ல இருக்கிற மூணு விதமான பிரச்சனைகளுக்கான தீர்வை இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட இந்த ஜார் இருக்கு. இந்த ஜார்ல என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த பிளேடை வந்து நம்ம எவ்வளோ சுத்தினாலும் வந்து சுத்த மாட்டேங்குது. அதாவது ரொம்ப லைட் லைட்டாக தான் சுத்துது. நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாலும் இந்த மாதிரி இருக்கும்போது, இந்த மாதிரி டைட்டாக இருக்கிற பிளேடை நீங்கள் ஜார்ல நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கீழே இருக்கிற இது வந்து தனியாக வந்து பிஞ்சிரும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தனியாக வந்து பிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பிளேடு டைட்டா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா, தெரியாம வந்து மிக்சியில வந்து வச்சிருவோம். மிக்சியில வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது மட்டும் தனியா வந்து பிஞ்சிரும். இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜார்ல வந்து தனியா வந்து பிஞ்சிருக்குது. ஆக்சுவலா இந்த செட்டப் வந்து இதுல இருக்கணும். உள்ள இருக்க பிளேடு டைட்டா இருக்கும்போது நம்ம ஜாரை நம்ம மிக்சி கூட சேர்த்து வச்சு நம்ம ஓட்டினதுனால இப்படி வந்து பிஞ்சிருச்சு. இப்போ இதை கழட்டதுக்கு இந்த மாதிரி துணி எடுத்துவாங்க. அந்த துணியை உள்ள வச்சு அந்த பிளேடை பிடிச்சுவாங்க. எதுக்காக துணி வைக்கிறோம்னா, அப்பதான் அந்த பிளேடு வந்து நம்ம கையை வந்து வெட்டாது. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது ரைட் ஹேண்ட் சைட் டைரக்ஷன்ல நீங்க திருக்குனீங்கன்னா இது வந்து லூஸ் ஆயிரும். லூஸ் ஆனதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதோட பேக் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம புதுசாக வாங்கி வச்சிருக்கிறதோட பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்னாடி இருக்க இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பிளேடு வந்து டைட்டாக இருக்குது. அந்த டைட்டாக இருக்கிற பிளேடை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ அந்த பிளேடை கழட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கட்டிங் பிளேட் எடுத்துவோங்க. கட்டிங் பிளேடை எடுத்துகிட்டு நம்ம மிக்சியோட ஜாரை வந்து குப்புறை படுக்க போட்டுட்டு லேசாக மேலே இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக தட்டினீங்கன்னா இது கீழே இறங்குறது நீங்கள் பார்ப்பீங்க. இறங்கும்போது நீங்கள் இந்த வாசரை கொஞ்சம் கவனமாக எடுத்து வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற வாசர் எந்த பொசிஷனில் இருந்துச்சோ அதே பொசிஷனில் நீங்கள் ரெண்டாவது மாட்டணும். இப்போ நம்ம உள்ள தட்டிட்டோம். பிளேடு பார்த்தீங்கன்னா தனியாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளேடை வந்து தனியாக ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரீஸ் வந்து இந்த பக்கத்தில் லைட்டாக நம்ம தடவுனாலே போதுமானது. நம்மகிட்ட இப்போ கிரீஸ் இல்லாத காரணத்தினால நம்ம அதுக்கு பதிலாக நம்ம எல்லார் வீட்லையும் இருக்கிற இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை லைட்டாக அந்த மாதிரி விரலில் வச்சுட்டு இதை சுற்றி நீங்கள் தடவிட்டிங்கனாலே போதும். இந்த பிளேடு வந்து ஃப்ரீயாக வந்து சுத்தம். இப்போ நம்ம கையாலே சுற்றி பார்த்தா தெரியுது. இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு சுத்தாமலே இருந்துச்சு, இப்போ நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது எதுக்காக இந்த பிளேடு டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ப்ராப்பராக நம்ம க்ளீன் பண்ணாமல் மறுபடியும் நம்ம ஒரு ஓரமாக நம்ம வச்சுருவோம். வச்சுட்டு திரும்ப ஒரு 2-3 மாதம் கழிச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அதால் வந்து சுத்த முடியாது. ஏன்னா அந்த பிளேடு சுத்தக்கூடிய இடத்துல வந்து லைட்டாக தண்ணி இறங்கி ஒரு மாதிரி ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நம்ம அந்த ரஸ்ட்டை தான் நம்ம தூரம் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஆயிலை அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம பிளேடை மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மாதிரி துணியை எடுத்துவோங்க. துணியை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம வாசரை எந்த பொசிஷனில் நம்ம ரிமூவ் பண்ணமோ அதே பொசிஷன்ல அந்த வாசரை நம்ம ரெண்டு நம்ம போட்டு, இப்போ நம்ம இதுக்கு பதிலாக புதுசு நம்ம வச்சிருக்கிறோம். அந்த புதுசையும் நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி இதை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம வந்து சுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் ஆகிட்டு, இப்போ பாருங்க நான் பின்னாடி நான் விரலால் நான் ரொட்டேட் பண்ணேன், இது வந்து ரொட்டேட் ஆகிட்டு. இப்போ இந்த மிக்சியில் உள்ள ப்ராப்ளமும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். இப்போ மிக்சியில் இன்னொரு ப்ராப்ளம் எந்த மாதிரி வரும் அப்படின்னா, இந்த ஜாரில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மேலேங்கிலையும் ஆடுது. உங்களுக்கே பார்த்தா தெரியுது, இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம கீழே பார்த்தீங்கன்னா மேலேங்கிலையும் இது வந்து ஆடுது. இந்த மாதிரி ஜாரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேக் ஆச்சுன்னா இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. கிளாத் வச்சு நீங்கள் பிளேடு சைடை வந்து கையில் வச்சு பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை ரைட் ஹேண்ட் சைடு பார்க்க கலண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் லூஸாகவே இருக்குது. ஏன்னா நமக்கு அப் அண்ட் டவுன் தான் போயிட்டு வந்ததுனால பிளேடு வந்து லூஸாகவே இருக்குது. அதனால லைட்டாக நம்ம தள்ளினோடனே பிளேடு வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த பிளேடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்தால் இது கண்டிப்பாக லூஸாக இருக்கும். அதனால தான் இந்த ப்ராப்ளமே வர்றது. இது லூஸாக இருக்கிறதுனால இப்போ நம்ம தூக்குறோம், இது வந்து வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம இதே மாதிரி புதுசு வாங்கி வச்சிருக்கோம். நீங்கள் இதுக்கு எதுக்கும் வித்தியாசம் பார்த்தாலே தெரியும், இது வந்து உள்ளே வந்து நல்லா தேஞ்சிருக்குது. இதனால தான் இது வந்து அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் ஆனது காரணமும் இதுதான். இப்போ நம்மகிட்ட இந்த புதுசு இருக்குது. இந்த புதுசை வந்து நம்ம வந்து ஜாரோட பேக் சைடு இந்த ஹோல் செட்டப்பை நம்ம மாற்றணும்னு அவசியம் கிடையாது. அந்த பிளேடை மட்டும் தனியாக கழட்டிடலாம். அதை எப்படி கழட்டுறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கட்டிங் பிளேட் எடுத்துவோங்க. கட்டிங் பிளேடை எடுத்துகிட்டு இந்த பக்கத்தில் நல்லா பிடிச்சிக்கோங்க. நல்லா பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் நல்லா துணி வச்சு பிடிச்சவங்க. பிடிச்சிட்டு மறுபடியும் கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது ரைட் சைடு பார்க்க நீங்கள் திருக்குனீங்கன்னா இது தனியாக கழன்றும். ஒருவேளை உங்களுக்கு திருக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இது ஸ்பேனர் இருந்துச்சுன்னா ஸ்பேனர் வச்சு கூட நீங்கள் கழட்டிக்கோங்க. நம்ம இதை கழட்டும் போது பார்த்தீங்கன்னா கவனமாக கழட்டணும். நம்ம நார்மலாக நம்ம பாட்டில் மூடி வந்து கழட்டுற மாதிரி கழட்டக்கூடாது. அதாவது நம்ம பாட்டில் எப்படி நம்ம டைட் வைப்போமோ அதுதான் இங்கே வந்து லூஸ் பண்ணுறது. அது மாதிரி அங்கே எப்படி பாட்டில் மூடியை நம்ம லூஸ் பண்ணுவோமோ அதான் இங்கே டைட் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் கழட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த பிளேடை மட்டும் நீங்கள் தனியாக கடையில் போய் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பிளேடு அவங்க கொடுத்துருவாங்க. புது பிளேடு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம அசம்பிள்
பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். இதையும் கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஷேப்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அதாவது மூடி ஓப்பன் பண்ணுற ஸ்டைலில் நம்ம இதை வந்து டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டு ஃபுல் டைட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கட்டிங் பிளேடு வச்சு ஃபுல் டைட் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம இந்த பிளேடை அசம்பிள் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதில் வந்து லைட்டாக நம்ம கிரீஸ் தடவி உள்ளே வைக்கணும். இப்போ நம்மளுக்கு கிரீஸ் இல்லாத காரணத்துக்காக நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் எடுத்து லைட்டாக நம்ம தடவிக்கணும். இப்போ ஆயில் போட்டதுக்கப்புறம் இந்த பிளேடை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை நல்லா நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து உள்ளே போகாது. ஏன்னா புதுசு பார்த்தீங்களா, அதனால வந்து உள்ளே போகாது. நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த மாதிரி கட்டிங் பிளேடை வச்சு இல்லை உங்கள்கிட்ட நல்ல வெயிட்டான பொருள் எது இருந்தாலும் அதை வச்சு லைட் லைட்டாக நீங்கள் இப்படி தட்டினீங்கன்னா மெல்ல மெல்ல உள்ளே போகும். அது எந்த அளவுக்கு உள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் இதை திருப்பி பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த இதை மாற்றுறதுக்கான ஒரு விளிம்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வெளியே வர்ற அளவுக்கு தான் நம்ம தட்டணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா மறுபடி பேக் சைட்லேருந்து ரெண்டு தடவை தட்டி அந்த பக்கம் அனுப்புங்க. இந்த மாதிரி ஒரு மூணு நாள் டைம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக வந்து ரன் ஆகும். திரும்ப வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து நல்லா ஆயில் போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி துணி வச்சு நல்லா சுற்றி பார்த்துக்கோங்க. நல்லா சுத்துதா அப்படிங்கிறது கண்டிப்பாக சுத்தம். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி துணி எடுத்துவோங்க. துணி வச்சு பேக் எண்டை பிடிச்சுவோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து வழக்கமாக டைட் வைக்க என்ன பண்ணுவோம், ரைட் சைடு திருக்கோம். இதில் அப்படியே லெஃப்ட் சைடு போட்டு நம்ம திருக்கணும்னா ஃபுல் டைட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாரில் இருந்த ப்ராப்ளம் வந்து டோட்டலி சால்வ்டு. அதாவது அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணாலே அந்த பக்கம் வந்துட்டு இருந்துச்சு. அது மாதிரி இதை நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் இந்த பக்கம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ப்ராப்ளமே டோட்டலாக சால்வ் ஆகிட்டு இந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. இப்போ அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருந்துச்சு, அதையும் எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக வேறு எந்த ப்ராப்ளமும் மேக்ஸிமம் உங்கள் ஜார்லேருந்து வராது. மேக்ஸிமம் இன்கேஸ் இன்னொரு ப்ராப்ளம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மூடியில் பார்த்தீங்கன்னா மூடி ஆகும்போது சரியாக மூடி ஆகாமல் உள்ளே இருக்கிற நம்ம அரைக்கிற பொருள் வந்து வெளியே லீக் ஆகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாசர் தான் ப்ராப்ளமாக இருக்கும். அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது நம்ம ஈஸியாக கழட்டிக்கலாம். இதே வாசர் நீங்கள் கடையில் போய் புதுசு கிடைச்சிடும். புதுசு வாங்கி மாட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். இந்த எளிய மெத்தடை யூஸ் பண்ணி உங்க வீட்டில் இருக்கிற ஜாரை நீங்களே சர்வீஸ் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை பெற விரும்பினால் நமது தமிழ் ஜெயிலர் ஃபேஸ்புக் பக்கம் அல்லது தமிழ் ஜெயிலர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.